வணக்கம். சைபிகை ராசி பவர் செல்வம். ஈரோட்டில் ஜனவரி 19 காளிங்கராயர் தினமான இன்று ஈரோடு மாவட்டம் பவானி காளிங்கராயன் அணைக்கட்டு பகுதியில் உள்ள காளிங்கராயர் திருவுருவ சிலைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்னாள் அமைச்சர் கே செங்கோடையன் தலைமையில் மாலையிலிருந்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பி சி ராமசாமி, முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம், பேம்பரி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லக்குமார் சின்னையன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தென்னரசி, முன்னாள் மொட்டக்குறிச்சி சிவசுப்பிரமணியன், ஈரோடு மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் கிருஷ்ணராஜ், அருள்மோதி செல்வராஜ், விஜயன் ராமசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விடியல் சேகர், திண்டல் வெள்ளாளர் மகளிர் கல்லூரி சேர்மன் சந்திரசேகரன், பேம்பூரில் விஜயலட்சுமி சாமிநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்ட பிரதி செய்தியாளர் திருவாச்சிமூர்த்தி. வாய்ப்பு இருக்குங்களா? அமாக போட்டி அடிச்சு கூட்டணி கட்சி சார்பா குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது ஈரோடு கிழக்கு தொகுதி வெற்றி வாகி சூடு என்பது இந்த அச்சம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வேளாண்மை பிரிவில் வாழ்ந்து பெருநிலக்களாராக இன்று உலகத்திற்கே ஒரு வழிகாட்டியாக புகழ்மிக்க தலைவராக ஏழைகளின் கண்ணீரை துடைக்கின்ற அளவுக்கு காளிங்கராயனுடைய வாய்க்காலை வெட்டி அதற்கு பிறகு அந்த பாசனம் நடைபெறுகிற போது தன் வாரிசுகள் யாருமே இந்த மண்ணில் இழந்துவிடக்கூடாது என்று பொள்ளாச்சிக்கு அருகாமிலே குடியேறி இந்த மக்களை வாழ வைத்த பெருமைக்குரியவர். அவருடைய நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்து கொண்டு திருவுருச் சிலைக்கு மாலை அணிவிப்பதோடு மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் சார்பாக சிறப்பான முறையில் அவருக்கு சிலை அமைப்பதோடு மட்டுமல்ல மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆகிய புகழ்மிக்க தலைவர்கள் அதுவும் இந்த மண்ணில் அரசர் காலத்திலே தான் அணைகளை கட்டுவது வாய்க்காலை வெட்டுவது என்ற நிலையை மாற்றி ஒரு பெருநிலக்களாக இருந்து மற்றவருக்கு வழிகாட்டியாக முதல் முறையாக காளிங்கராயன் வாய்க்கால் வெட்டியது தமிழகத்தின் வரலாற்று மட்டுமல்ல இந்திய வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய புகழ் என்றைக்கும் மங்காமல் மறையாமல் சிறப்புரை இருப்பதற்கு எங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களையும் வாழ்த்தி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.